நடிகைகள் சம்பந்தமா நம்ம நிறைய வழக்குகளை பார்த்திருப்போம். பாலியல் புகார்னு சொல்லுவாங்க, மார்பிங் பண்ணி அவங்களோட போட்டோஸை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய புகார்கள் பார்த்திருப்போம். ஆனா ஒரு நடிகை 15 வயசுலயே அம்மாவானாங்க அப்படின்னு ஒரு இளைஞர் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுவும் அந்த நடிகை யாரு அப்படின்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அவங்க தான் உலக அழகி பட்டம் பெற்ற ஐஸ்வர்யா ராய். ஆந்திராவை சேர்ந்த இளைஞர் ஐஸ்வர்யா ராய்க்கு 15 வயதா இருக்கும் போதே இந்த நபர் அவங்களுக்கு பிறந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா ராயோட தற்போதைய வயது 44. இவருக்கு இப்போ 29 வயது ஆகுது. ஐஸ்வர்யா ராய்க்கு 15 வயதா இருக்கும் போதே இவர் பிறந்தாரா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வந்திருக்கு. 1988 லண்டன்ல IVF முறையில ஐஸ்வர்யா ராய் தன்னை பெற்றெடுத்தாரு அப்படின்னு சங்கீத் குமார்ங்கிற இளைஞர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சனை விட்டு ஐஸ்வர்யா ராய் புரிஞ்சிட்டாரு அப்படின்னும் தன்னோட அம்மாவோட அதாவது ஐஸ்வர்யா ராய் தான் வாழ விரும்புவதாகவும் சங்கீத் குமார் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் அபிஷேக் பச்சனுக்கு தெரியுமா அப்படிங்கறது இன்னொரு பக்க கேள்வியா இருக்கு. இப்படி ஐஸ்வர்யா ராய் தன்னோட தாய் அப்படின்னு சொல்ற சங்கீத் கிட்ட ஆதாரம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு துண்டு காகிதம் கூட இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இப்படி திரை பிரபலங்களை தங்கை, தாய், கணவர், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில இந்திய பிரபலங்கள் இந்த மாதிரி புகார்கள்ல சிக்கியிருக்காங்க. 2007 அபிஷேக் பச்சன் தான் தன்னோட கணவர் அப்படின்னு ஜான்வி கபூர் அப்படிங்கிற பெண் கிளம்பினாங்க. இவங்க சரியா அபிஷேக் பச்சனுக்கோ ஐஸ்வர்யா ராய்க்கும் திருமணமாக இருந்த நேரம் பார்த்து கிளம்பினாங்க. அபிஷேக் பச்சனோட வீட்டு முன்னாடி ஊடகவியலாளர்கள் முன்னாடி கூடி நின்னு கத்தி போராட்டம் பண்ணாங்க. அபிஷேக் ஐஸ்வர்யா ராயோட திருமணம் இந்தியா மட்டும் இல்லாம உலக பிரபலங்கள் பங்கு பெற்ற நிகழ்வா இருந்தது. இத்தகைய நேரத்துலதான் ஜான்வி கபூர் அவங்க வீட்டு முன்னாடி போராடினாங்க. மும்பை முழுவதும் டாக் ஆஃப் தி டவுனா இருந்தது அந்த விஷயம். 2010 ஆகாஷ் பரத்வாஜ் அப்படிங்கிற இளைஞர் கங்கனா ரணாவத்துக்கு நிறைய கடிதங்கள் எழுதினாரு. அது மட்டும் இல்லாம தான் ஏற்கனவே கங்கனாவோட காதல் உறவுல இருந்ததாகவும் சொன்னார். கங்கனா ஜிம் ஷூட்டிங் அப்படின்னு போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ஆகாஷ். கடைசியா இவரோட தொல்லை தாங்காம போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க கங்கனா. போலீஸ் அந்த இளைஞரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. கதிரேசன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு மூத்த தம்பதிகள் தனுஷ் எங்களோட மகன் தான் அப்படின்னு இவங்க ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ரொம்ப நாள் விசாரணைக்கு அப்புறம் இந்த வழக்கு கைவிடப்பட்டுச்சு. பிரபல நடிகரோட மகளான வஸ்தவிக்தா பண்டிட் அப்படிங்கிற பெண் ஷாயத் கபூரை திருமணம் செய்து கொள்ள போறதா சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அவரோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது குறித்து போலீஸ் புகார் எல்லாம் அளிக்கப்பட்டது. இது மொத்தம் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த வகையில தான் ஐஸ்வர்யா ராய் மேலையும் புகார் எழுந்திருக்கு. ஆனா சங்கீத் பத்தியும் அவர் சொன்ன புகார் பத்தியோ ஐஸ்வர்யா ராய் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல.